பொன் மாலை பொழுது மாதத்தின் முதல் நாள் இந்த இனிய வேளையில் அரங்கில் கூடியிருக்கும் அத்துணை மகா உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சொன்னார்கள், நியூசிலாந்தில் லஞ்சம் இல்லை, நியூயார்க் மாநகரில் விமானம் வராத நேரம் இல்லை, பூட்டானில் திரையரங்குகள் இல்லை, நேபாளத்தில் பகலில் மழை பொழிவது இல்லை, அண்டார்டிகா நாட்டில் பாம்புகள் இல்லை, அரேபியா நாட்டில் மரங்கள் இல்லை, பிரான்ஸ் நாட்டில் எறும்புகள் இல்லை, இந்தியாவில் எரிமலைகள் இல்லை என்று. பெரியவர்களே, காலத்தின் கட்டாயம் நாம் எரிமலைகள் ஆக வேண்டியது. ஏறக்குறைய 50 ஆண்டுகள் நான் முன்னோக்கி சொல்கிறேன், தமிழகத்தின் முன், தமிழக மக்களின் முன் இருந்த வினாக்கள் ஏராளம் ஏராளம் எதில் அடங்கா. ஆனால் அவைகளுக்கெல்லாம் கிடைத்திருக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான், கிடைத்ததா இல்லையா? அரசியல் அதர்மங்கள் அக்கிரமங்கள் முடிவுக்கு வருவது எப்போது? அரசியலுக்காக அன்றி அவர்களுக்காகவே அரசியலுக்கு வரும் நாகரிகம் குறைவது எப்போது? அரசியல் என்ற போதாவை கட்டமைத்து விடப்படும் அகந்தை, அதிகாரம், கர்வம் இவைகளுக்கெல்லாம் ஊடுவிழா எப்போது? கையூட்டை கண்டிக்கும் அரசு அலுவலர்கள் வரப்போவது எப்போது? தனி நபர் வருமானம் எப்போது உயரப்போகிறது? எப்போது எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைக்கப் போகிறது? மனிதனின் அடிப்படை வசதிகளான ஒன்றான குடிநீர் எப்போது அவனுக்கு காசு இல்லாமல் கிடைக்கப் போவது? கழிவுநீருக்கு கால்வாய் அமைக்கப்படுவது எப்போது? இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கோடியாய், லட்சம் கோடியாய், கோடி கோடியாய் திரை மறவி கொள்ளையடிக்கும் கும்பலை பிடிக்கும் காவல்துறை வரப்போவது எப்போது? நண்பர்களே, இது போன்ற எண்ணிலடங்கா கேள்விகள் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த தமிழகத்திலே இருந்து வருகின்றன. கிடைத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு பதில் கிடைத்ததா கிடைக்கவில்லையா? எல்லோரும் நம்புகிறேன் ஒருமித்த குரலில் சொல்வீர்கள், கிடைக்கவில்லை என்று. சரி, தற்சமயம் அந்த பதில் கிடைத்ததா? அந்த பதில் தான் என்ன? மிக எளிது அன்பர்களே, துறவு மனம் கொண்ட, தியாக உள்ளம் படைத்த, தன்னலமற்ற தன்னடக்கமான ஒரு மனிதன் தலைவனாவது தமிழகத்துக்கு. இது ஒன்றுதான் அந்த கைத்தட்டலே புரிய வைத்து விட்டது. அந்த விடை உங்கள் அனைவருக்கும் வந்துவிட்டது. நான் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு, கனவில் கூட நினைக்க முடியாத அளவிற்கு பணம், பொருள், ஆஸ்தி, பெயர், புகழ் என நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். எதுவும் எனக்கு தேவையில்லை, பதவி தேவையில்லை. பதவி என்றிருந்தால் நான் என்ன செய்திருக்க வேண்டும்? 1996 பதவி நாற்காலி என்னை நோக்கி ஓடி வந்தது. வேண்டாம் என்று தள்ளி வைத்தேன். அப்போது வயது எனக்கு 45. 45 வராத ஆசையா 68 எனக்கு வரப்போகிறது. நிச்சயமாக பதவி ஆசை இல்லை. பிறகு என்ன? அரசு கெட்டு கிடக்கிறது, நாடு சீர்கெட்டு கிடக்கிறது, ஜனநாயகம் இன்னும் மோசமடைந்து விட்டது. கடந்த ஓர் ஆண்டு காலமாக நடந்த நிகழ்வுகள் தமிழக மக்களை தலைமுறை செய்ய வைத்து விட்டது. இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தின் பேரில் நாம் தமிழக மக்களுக்கு செய்ய அரசியலுக்கு வரவில்லை என்றால் சாகும் வரை என் ஆன்மை என்னை குத்தும். சொன்னார்கள், டிசம்பர் 2017 ஆண்டு ஒரு பெரிய சுனாமி ஆழி பேரலை வர காத்திருக்கிறது என்று. டிசம்பரும் நகர்ந்தது, நல்ல வேளையாக ஆழி பேரலை வரவில்லை, மகிழ்ச்சிதான். ஆனால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதே டிசம்பர் 31 2017 ஒரு சூளுரை பிரகடனப்படுத்தப்பட்டது தமிழகத்தில். என்ன அந்த சூளுரை?
மூன்று மூன்று எழுத்துக்களில் பிரகடனப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அது ஆன்மீக அரசியல். மூன்று மூன்று எழுத்துக்கள். இந்த வார்த்தைகள் அந்த தேதியில் ஒட்டுமொத்த ஊடகங்களின் வார்த்தைகள், முதுகப்பட்ட வார்த்தைகள். ஓடிக்கொண்டிருந்த உலகம் சற்று அந்த எதிர்வினைகள் அவைகளாகவே விடைகளை தேடிக்கொண்டு மாய்ந்து மடிந்து போகும். கவலை வேண்டாம். இருப்பினும் என் மனதில் பட்ட ஒன்று இரண்டு எதிர்வினைகளுக்கான பகிர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சாதி, மதம், இனம், வேதம் எல்லாவற்றையும் கடந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு நிறைந்த நியாய தர்மமான முறையில் நடப்பது ஆட்சி செய்வது. இது தமிழ் தானே? உங்களுக்கு எல்லாம் புரிந்திருக்கு. நீங்களாம் தமிழர்கள் தானே? ஏன் சிலருக்கு மட்டும் புரியவில்லை? புரியாமல் இல்லை, புரியாதது போல் நடிக்கிறார்கள். காரணம், அடி வயிற்றில் அவர்களுக்கு புலி கரைத்தாய். சரி, அடுத்த எதிர்வினை தமிழன். தலைவர் வாயை திறந்தால் அடுத்த ஒரு பேசும் வார்த்தை தமிழன், அல்லது தமிழன் தான் நாடாள வேண்டும் என்று. யார் தமிழன்? நான் உங்களை பார்த்துட்டேன். யார் தமிழன்? விடை 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 லாஜிக்கலி ரொம்ப எளிது. ஒரு தாய்க்கு பிள்ளை யார்? தாய் யாருக்கு பாலூட்டி வளர்க்கிறாளோ அவளே அவளே அவளுக்கு பிள்ளை. தமிழ் தாய், தமிழ் தாயிடம் தமிழ் பாலை குடித்தவன் தமிழனா இல்லையா? தமிழை கற்று, தமிழை தன் உயிர் மூச்சாக கொண்டு, தமிழையே தன் வேலையாக எடுத்து, தமிழ் திரைப்படங்களை முழுக்க முழுக்க 40 ஆண்டுகளாக நடித்து தமிழரா இல்லையா? நம் புரட்சி தலைவர் சூப்பர் ஸ்டார் வருது. இந்த பதவி தமிழகம் முழுவதும் எடுத்துச் சொல்லுங்கள். தமிழ் தெரியாதவர்கள் தான் அநேகமாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன சான்று. ஒரு தமிழர் பேசுகிறார், நம் தலைவரை பார்த்து, அவருக்கும் நம் தலைவருக்கும் வயது ஏறக்குறைய மிக மிக குறைவு, 20 அல்லது 25 வித்தியாசம் இருக்கும். அவர் தமிழர், மானசீக தமிழர், தமிழ் இலக்கணம் கற்றவர், முற்றும் தகுந்த மொழி ஒரு பொண்ணு பேசுகிறார். ஒரு சின்ன சான்று யோசியுங்கள், சற்று யோசியுங்கள் தமிழர்களே, அன்பர்களே. இரு சகோதரர்கள், ஒருத்தவர் மூத்தவர், மற்றொருவர் இளையவர். இளையவருக்கு மூத்தவர் என்ன வேண்டும்? தமிழில் என்ன வார்த்தை? அண்ணன். இளையவர் மூத்தவரை தம்பி என்று கூப்பிட்டால் அவர் தமிழரா? அவருக்கு தமிழ் தெரியவில்லை என்று நான் பொருள். அவர் எப்படி தமிழராக முடியும்? அவர் எப்படி நம் தலைவரை பார்த்து தமிழர் என்று சொல்ல முடியும்? சற்று ஆழமாக சிம்பிளா பதில் சொல்லலாம். அவர்களா போகட்டும். அவர் 68 வயது அகவை என்கிறார்கள். 86 ஆனாலும் அவருக்கு இன்னும் வயதாகும். அதை கூட நான் சிம்பிளா சொல்லிருப்பாரு. நான் வேடிக்கையாக சொல்வது ஒண்ணு, யார் அவர் வயதாகி விட்டார், நம் தலைவர் வயதாகி விட்டார் என்று சொல்கிறார்களோ சற்று தலை துணியுங்கள் என்று நான் சொல்வேன். உங்கள் தலை விட்டத்துக்கு நேராக உங்கள் வயது இருந்தால் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் தலைவரின் வயிற்றை பாருங்கள், பட்டையாக இருக்கிறோம். அவர் எப்போதுமே இளையவர். பாருங்கள், அவர் தமிழகத்தின் மீது கொண்ட அந்த துடிப்பு, தவிப்பு, வேள்வி கவும் அவர் தாடியிலே கூட தெரியும். திரை தந்திரங்களுக்காக திரை நிறைய இருந்த மொழிகள் உதிர்ந்து விட்ட போதிலும் எஞ்சிய மொழிகள் உணர்ந்து இயக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஆக ஒட்டுமொத்த துறவு, தியாகம், தன்னலமற்ற தன்மை, தன்னடக்கம் கொண்ட ஒரு உருவம் தமிழகத்திற்கு தேவையான மனித தலைவர், மானசீக தலைவர், மனதோடு மனதாய் கலந்து விட்ட புரட்சி தலைவர் போல அதற்கு அப்பாற்பட்ட அவர் பெயர் சொல்வதற்கு நான் அழுத ஏற்றோம். இந்த வேள்வியில் தான் தங்களை இணைத்துக் கொண்டுள்ள இத்தனை பொறுப்பாளர்கள் 40 ஆண்டுகளாக தங்கள் உயிர் பொருள் ஆகிய அத்தனையும் இந்த இயக்கத்திற்காக கொடுத்து, ஆர்வம் இல்லாத சூழ்நிலையிலும், வருவாரா மாட்டாரா என்ற நிலையிலும், எங்கும் செல்லாது தவிப்பை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டு அந்த ரசிகர் மன்றத்தை காத்தவர்கள்தான்.
தலைவர் மீது எனக்கு இருந்த ஈர்ப்பு என்னை மெல்ல மெல்ல நகர்த்தி ரஜினி மக்கள் மன்ற தலைவர், பாசமிகு பண்பாளர், மரியாதைக்குரிய அண்ணன் தலைவர் குணசேகரன் அவர்களிடம் என்னை அழைத்துச் சென்றார். நான் முதல் அவரை சந்தித்தது ஐயாட்டவரில் ஒரு கூட்டத்தில். அங்கு சென்ற பிறகுதான் கண்டுகொண்டேன் அவர் பெயர் மட்டும் குணசேகரன் இல்ல, அவர் குணத்திலுமே குணசேகரன் என்று. கண்டதும் அரவணைத்துக் கொண்டார், விளக்கம் கேட்டார், நடவடிக்கைகள் குறித்து அறிந்தார். உடனே செய்யுங்கள் தலைவருக்காக, நாங்கள் பெண் இருப்போம், உங்களுடைய வழக்கறிஞர் வேலையை பிரிவை உருவாக்குங்கள் என்று எங்களுக்கு உத்தரவாதம் தந்தார், ஆறுதல் கொடுத்தார், உற்சாகம் தந்தார். அதற்கு பிறகுதான் நாங்கள் இந்த வேலையை ஆரம்பித்தோம். அவருடைய மற்றொரு குணாதிசயத்தையும் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்தேன். பேருந்து நிலையத்தில் நமக்காக அமைக்கப்பட்ட சிறிய அலுவலகத்தில் பொறுப்பாளர்களுடன் அவரை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு பொறுப்பாளர் சொன்னார், அந்த சமயத்தில் தலைவர் தென்னக ரயில்வேயில் இப்போது பணிபுரிந்து வருகிறார், அந்த பணியை துறந்து ராஜினாமா செய்துவிட்டு நம் தலைவர் இயக்கத்தில் முழுக்க அவரை இணைத்துக் கொள்ள திட்டமிட்டிருந்தார். நல்ல வேளையாக இந்த செய்தி மாநிலத்திற்கு எட்டி வேண்டாம் என்று தடை போட்டிருப்பதார். எவ்வளவு பெரிய மனிதர் அவரால் இந்த மாவட்டம் ரஜினி மக்கள் மன்றம் என்ற தலைப்பில் பறந்தோடும் புரட்சி படைக்கும் என்பதில் எல்லாருக்கும் ஐயமில்லை. அதே படிக்குதான் செயலர் அவர்களும் தலைவருக்கு எந்த விதத்திலும் மிஞ்சியவரில்லை. அதே நேரத்தில் தலைவரின் ஆசையோடும் அனுமதியோடும் அவருடைய அறிவுறுத்தலோடும் வழிகாட்டுதலோடும் செயல்படக்கூடிய ஒரு செயல்தான் நம் செயலர் ஸ்ரீதர் அவர்கள். நான் இந்த கூட்டத்திற்கு கூட ஏற்பாடு செய்ய நான் அனுமதி கேட்டபோது தலைவரை செயலரை அணுகுங்கள், சொல்லியவாறு செய்யுங்கள் என்றார். அவரை அணுகினேன். கடைசி நிமிடம் வரைக்கும் எனக்கு வழிகாட்டி இந்த கூட்டத்திற்கு எல்லா ஒத்துழைப்பும் தந்தவர் நம் செயலர் ஸ்ரீதர் அவர்கள். அதேபடிதான் மாவட்ட அமைப்பாளர் பி டி சகாயம் அவர்கள். அவரை நான் என்னுள் இருந்த தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக எல்லோரையும், இந்த அமைப்பில் உள்ள எல்லோரையும் அணுக முற்பட்டேன். அதில் ஒருவர் அவர் தொலைபேசி என்னை வாங்க கேட்ட போது அவர் தயங்கினார். நானே அவருடைய எண்ணிற்கு வருகிறேன் என்று சொல்லி எனக்கு பதில் வந்தது. சற்று வருத்தமாக இருந்தாலும் அவருடைய அந்த பதில் தான் சரியான பதில் என்பதை நான் பேருந்து நிலைய அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் அறிந்து கொண்டேன். எப்படி? உங்களை கேட்காமல், உங்கள் அனுமதி இல்லாமல் நான் அவரிடம் பேசுவது தவறு என்று நினைத்தேன் என்று சொல்ல சரியான பதில். காப்பாற்றியவர்கள் நண்பர்களே, வழக்கறிஞர் பொதுமக்களை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திரம் பெறுவதற்கு முன் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட பெருமக்களில் பெரும்பாலானோர் வழக்கறிஞர்கள். தங்கள் தொழிலையும் துறந்து விவேகம் கொண்டு வெள்ளையனோடு விவாதம் செய்து விடுதலை வாங்கி தந்தவர்கள். அதே நிலையில்தான் தமிழகம் இப்போது அடிமைப்பட்டு கிடக்கிறது. அப்படி என்றால் நம் பங்கு பெரியது. சமீப காலத்திய சான்றுகள் எல்லாம் இதை உறுதிப்படுத்தும். உச்ச நீதிமன்றத்தில் வேலை நாள் அன்று 4 நீதிபதிகள் வெளியே வந்து நிருபர்களை அழைத்து பேட்டி கொடுக்கிறார்கள். சொன்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளத்தை துளைக்கின்றன. நாடு எங்கேயோ சொல்கிறது நாட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. நேற்றைய செய்தித்தாளில் அலகாபாத் தலைமை நீதிமன்ற நீதிபதியை அப்புறப்படுத்துவதற்கு வேலையிலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். முன்னொரு சந்தர்ப்பம், முன்னொரு நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல அது நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்லி அவரை சிறையில் அடைத்தார்கள். காரணம் அறிய யாரும் முன்வரவில்லை. இந்த சூழ்நிலையில் நீதியை நாம் நீதிபடி காத்தால்தான் தலைவர் ஆரம்பித்து இருக்கும் இயக்கத்திற்கும் அது வளர்ச்சியை கொடுக்கும். எனவே வழக்கறிஞர் பெருமக்களே, இந்த இயக்கத்தில் நாம் இணைந்திருப்பது சரியானதே. பெரும் மூச்சு கொண்டு நாம் செயல்பட கண்டிப்பாக உழைப்பாக வேண்டும். சரி, நாடு சிதை உண்டு கிடக்கும் இந்த நேரத்தில் நாம் வேடிக்கை பார்த்திருக்கலாம். சொல்வார்கள் வேடிக்கையாக, காந்தி பெருமகான் பின்னுலகிலிருந்து ஒரு நாள் பூமிக்கு வந்துவிட்டார். வந்தவருக்கு ஓர் ஆசை,
குஜராத், டெல்லி இது போன்ற பெருநகரங்களுக்கு செல்லலாம் என்று ரயில்வே ஸ்டேஷன் சென்று ரயிலில் ஏற ரயில் டிக்கெட் வாங்கிவிட்டார். ரயில் டிக்கெட் வாங்கிட்டு ரயில ஏறார். ஏறின பிறகுதான் பார்க்கிறாரு, ரயில உள்ளவங்க எல்லாருமே அவரை மாதிரியே இருக்காங்க, காந்தியடிகள் மாதிரியே, அதே பேசிய, அதே தடி, அதே கண்ணாடி. சற்று கண் உயர்த்தி பார்க்கிறார், மாணவர்கள் எழுதுகிறார்கள், அவர்களும் அவரை போலவே தெரிகிறார்கள். சரி, பழம் இருக்கும் மற்றொரு வருகிறார், அவரும் தான் அவர் குழம்பி போய்விட்டார். உடனே அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பெண்களில் படுத்து உறங்கிவிட்டார். அதை பார்த்த போலீஸ், ரயில்வே போலீஸ் ஓடி வந்து, ஐயா இங்கே உறங்கக்கூடாது, எழுந்திடும் என்று சொல்லவுடன், ஐயா நான் டிக்கெட் வாங்கி தான் இங்கே இருக்கிறேன், சற்று அனுமதியும் களைப்பு தெரிஞ்சிருந்தது, இல்லை எழுந்துட வேண்டும் என்று எழுந்திருக்கிறார். ஐயா பாபுஜி காந்தியடிகளே என்று அந்த காவலாளி அவரை பார்த்து வணங்குகிறார். காந்தியடிகளுக்கு மீண்டும் குழப்பம், எல்லோருமே காந்தியடிகள் மாறி இருக்கிறார்கள், என்னை மாதிரியே நான் தான் ஒரிஜினல் காந்தி என்று எப்படி அதை அவனிடமே கேட்டு விட்டார். அதுக்கு பதில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, உங்களிடம் மட்டும்தான் டிக்கெட் உள்ளது. நண்பர்களே, டிக்கெட் இல்லாத காந்தியிடம் காந்தி கோஷம் இங்கு அரசியல் ஆகிவிட்டது, காந்தி வேஷம் வெறும் வியாபாரம் ஆகிவிட்டது, ஆனால் காந்தி தேசமாகவில்லை இந்த நாடு, குறிப்பாக தமிழகம். Of development is because of lack of political will. அரசியல் மனம் இல்லை, அரசியல்வாதிகளிடம் மனம் இல்லை, அதனால் தான் வளர்ச்சியும் இல்லை என்று. உண்மை அதுதான், முடியாதது என்றும் ஒன்றும் இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்திய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் பணியேற்று முதல் நாள் போகிறார் ஜனாதிபதி மாளிகைக்கு. வாயிற்படியில் காவலர் ஒருவர் நின்று கொண்டிருந்தவர் அமர்கிறார். மீண்டும் இவருக்கு குழப்பம், ஜனாதிபதி அவர்களுக்கு அமர்ந்திருப்பவர் மரியாதைக்காக எழுந்திருப்பார், இவர் எழுந்து நின்ற மனிதன் உட்கார்கிறாரே ஏன் அமர்கிறார் என்று கீழே பார்த்தபோது அவருடைய மிதியடி கால்களை அவருக்கு அவர் அமர்ந்திருக்கிறார். உடனே கோபம் வந்துவிட்டது ஜனாதிபதி, இவரை வேலையில் இருந்து விரட்டுங்கள். அடுத்தவர் அவருக்காக சிபாரிசு செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள், நாளை இந்த பிள்ளைக்கு தகப்பன் பெண் வெட்டி இருக்கு, வேறு வழியில் பிழைப்பதற்கு, சரி வேலையை தோட்டத்தில் போய் பின்னாடி வேலை செய்ய வேண்டும், இங்கே இருக்க வேண்டாம். அதே போல் அவன் பிறகு போய் வேலை செய்கிறான். 5 முடிந்து ஜனாதிபதி மாளிகையை விட்டு அப்துல் கலாம் வெளியே வருகிறார் 2 கைப்பட்டிகளுடன். அந்த இடத்தில் வந்து நினைத்து பார்க்கிறார், நான் முதல் நாள் நுழைந்த போது உன்னுடைய வேலையை விட்டு விளக்கிறேன், எங்கே அவன் என்று சொல்கிறார்கள். தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுகிறான், அவனை வர சொல்லுங்கள் என்கிறார். அவனும் ஓடோடி வருகிறான். அன்னைக்கு நான் சொன்னேன், திட்னியே கோச்சுட்டியே மனசுல, இப்போ என்ன வேலை விட்டு நீக்கிட்டாங்க பார்த்தியா, என்ன நினைக்கிறேன் என்ன பார்த்தீங்க, பாயிண்ட் அது இல்லை, சரி தண்ணி வச்சுருக்கியா கையில், தண்ணி எடு, இந்த சூட் கேஸ் மேலே அந்த தண்ணியை தெரியும் அப்படின்னு சொன்னார். அவன் பதவி போயிட்டான், அது ஒரு உடை இருக்கு, ஆவணம் இருக்கு, இதில் தெளிக்க சொல்றீங்களே அப்படின்னு. தெளி தெளித்தான், காரணம் கேட்டார்கள், விளக்கம் சொன்னார். நாளைய வரலாறு ஜனாதிபதி மாளிகையின் தூசியை கூட அப்துல் கலாம் எடுத்து சென்றார் என்று சொல்லிவிடக்கூடாது. சிக்கி தவிக்கிறது தமிழகம், தலை குனிந்து நிற்கிறது. அன்பர்களே, நாமும் தான் புறப்பட வேண்டும் இந்த புனித பயணத்தில், நாமெல்லாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையே தமிழகம் வீழ்வது உறுதி, வாழ்வது சந்தேகமே.